ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து நாளைக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஸோ முக்கியமான ஸ்டாக்ஸு, ஸோ அதோட இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தலாம். ஸோ இது என்ன அப்படின்னா இன்ட்ராடே லெவல்ஸ் தான். ஸோ அப்பப்போ வந்து நான் பொசிஷனல் லெவல்ஸும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஸோ அதில் என்ன அப்படின்னா ரெகுலரான நம்ம பொசிஷனல் லெவல்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு வந்து நம்ம பண்ணுறதா ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸில் என்ன லெவல் அப்படின்றது நம்ம அதில் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பாப்பப்பில் வரும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸ்க்கு முன்னாடி போகிறப்ப நம்ம ரீசெண்டாக இப்போ போஸ்ட் பண்ண பொசிஷனல் லெவல்ஸு, ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம சார்ட்டில் போய் பார்த்தலாம். ஸோ எவ்வளோ ரிட்டர்ன்ஸ், ஏன் அப்படின்னா ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள், அதுக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள், இதுக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் அப்படின்றது. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து எப்பயுமே நமக்கு ஒர்க் ஆகாது, ஒர்க் ஆகும் பட் என்ன அப்படின்னா ரெகுலராக வந்து அது பிரகாரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. பட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஸோ ஒரு மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ஸோ கேண்டில்ஸ் வந்து எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது, அந்த லெவலை பேஸ் பண்ணி அடுத்து ஃபர்தர் மூவ் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணி அதை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ எந்த விதமான மார்க்கெட்லேயும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து ஒரு நாள் ஒர்க் ஆகும், இன்னொரு நாள் ஒர்க் ஆகாது. ஸோ அக்யூரசி இருக்குமா அப்படின்றது கிடையாது. பட் என்ன அப்படின்னா இதே இது வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸோ எதனால் வந்து இதை நம்ம ட்ரேட் எடுக்கிறோம், ஸோ அதோட மேஜர் சப்ளை ஜோன் எது, மேஜர் டிமாண்ட் ஜோன் எது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் இது மாதிரி ஈஸியாக பிக் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் டெலிகிராமில் வந்து சார்ட்டோடைய தான் போஸ்ட் பண்ணுறேன், ஸோ தட் நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து வேறு வேறு சார்ட் நீங்கள் அப்ளை பண்ணி அதோட மூவ்மெண்ட்டை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ இந்த எம்என்டம் வந்து நான் வீடியோவில் தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் 12th May வந்து நம்ம இது போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த ரேஞ்சில் வந்து நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15 days டேஸோட இதோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 13% கிட்டே ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு ஒரு 15 days. ஸோ 13% ரிட்டர்ன்ஸுன்றது வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது ரெகுலர் ட்ரேடிங்காக இருக்கட்டும் ஒரு நல்ல டீசன்ட் ரிட்டர்ன்ஸு. ஸோ இதில் நம்ம கொடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மேஜர் ஒரு டிமாண்ட் ஜோன் அவ்வளோதான். ஸோ இதில் வந்து வேறு எந்த ரீசனுமே கிடையாது. ஸோ இப்போ இது வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா வோல்டாஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம். வோல்டாஸ் வந்து என்னென்னா 22 May வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா. ஸோ 22 May அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஒரு இப்போ ஒரு 2 weeks. ஸோ 970 வரைக்கும் நம்ம பை பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லோ வந்து 975, இந்த கேண்டில் வந்து லோ 975 ஃபார்ம் ஆச்சு. ஸோ இப்போ இதில் வந்து இதோட ரிட்டர்ன்ஸ் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சூப்பரான பிரேக் அவுட் கொடுத்துச்சு. நான் அன்றைக்கி கூட நான் வந்து டெலிகிராமில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15% ரிட்டர்ன்ஸு. எத்தனை நாள், 2, 3, 4, 5, 6, 7, 8 ஆல்மோஸ்ட் ஒரு 10 days 15% இருந்து சூப்பர் ரிட்டர்ன்ஸ் வெறும் 10 days ஓகேங்களா. ஸோ நான் இந்த பிரேக் அவுட் கொடுக்குறப்ப கூட நான் வந்து டெலிகிராம் சேனலில் அலர்ட் கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மூவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரே நாள்லேயே நான் கொடுத்துருந்த 1100 வந்து இந்த பிரேக் அவுட்லேயே ஒரே நாளில் நமக்கு வந்து ரெண்டு டார்கெட்மே 1050, 1100 ரீச் ஆச்சு. ஸோ இன்னும் இது ஃபர்தர் அப் மூவ்மெண்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இன்னும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஓகேவா. ஸோ இதுக்காக தான் நான் சொல்கிறேன் டெலிகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம இப்போது நாளைக்கு ட்ரேடிங்காக பிக் பண்ணி வச்சுருக்க மேஜர் ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துருக்க ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ். ஸோ டாடா மோட்டார்ஸ் என்ன அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் ஃபெப்ல இருந்து ஒரு லாஸ்ட்டு 5 months நல்ல ஒரு கன்சாலிடேஷன். ஸோ இது வந்து ஈவன் லாங் டேர்முக்கு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவான கேண்டில் க்ளோஸ் தான் ஓகே. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 337 level பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நல்ல ஒரு மூமெண்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஸோ ரெகுலரான அப்டேட்ஸும் கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு சார்ட் இந்த சார்ட்டுன்னு இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது சார்ட்டில் போய் அப்ளை பண்ணி பாருங்கள், அதை அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அதை வந்து லேர்ன் பண்ணோம் அப்படின்னா சும்மா கம்மியான குவான்டியில் எடுத்து ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி. ஸோ ஹெச்டிஎஃப்சியும் வந்து நல்ல அப் மூமெண்ட் தான். ஸோ என்ன எல்லாமே அப் மூமெண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாகவே புல்லிஷாக தான் இருக்குது, நீங்கள் நோட் பண்ணி தான் தெரியும். ஸோ நமக்கான லெவல்ஸ் வந்து கிடைக்கிறதும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லிஷ் மூமெண்ட்டமான ஸ்டாக்ஸ் தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது எப்போ என்ன அப்படின்னா 2630. ஸோ 2630 மேலே ஒரு நல்ல மூமெண்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த லெவலை பொறுத்தளவு, ஹெச்டிஎஃப்சியை பொறுத்தளவு. ஸோ அடுத்து நம்ம செலக்ட் பண்ணிக்க ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஹேவல்ஸு. ஸோ ஹேவல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஏரியாலேயே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்பர் ஆஃப் டச்சஸ், ஸோ ஒரே ஜோனில் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதில் என்ன அப்படின்னா நம்ம ஒரு பர்டிகுலர் லெவல் சொல்கிறது அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா பிரேக் அவுட் லெவலாக சொல்கிறோம். ஸோ அதை பண்ணுறப்ப வந்து குயிக்கான மூவாக இருக்கும். ஸோ இம்மிடியட்டாக வந்து அதில் என்ன அப்படின்னா எப்படி இருப்பாங்கன்னா அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால நிறையா பேர் வந்து செல்லிங் பொசிஷனும் வச்சுருப்பாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் பிரேக் பண்ணுறப்ப அந்த செல்லர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸிட் ஆகிறப்ப நமக்கான அவங்களோட ஸ்டாப்லாஸ் எல்லாம் அதுக்கு மேலே வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட ஸ்டாப்லாஸ் எல்லாம் ஹிட் ஆகிறப்ப இந்த சைடு பை என்ட்ரி போகிறது வந்து ஒரு குயிக் ஃபயர் மூவாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1056.8 தான் இருக்குது, பட் 1091 மேலே தான் இது வந்து நல்லா மூவ் கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு இல்லைனாலும் ஃபர்தர் லெவல் எப்போ இது ஆக்டிவேட் ஆகுதோ ஸோ அப்போ வந்து அதில் ஒரு ஏதோ அலர்ட் செட் பண்ணிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம எடுத்திருக்க ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா பேட்டா இண்டியா. ஸோ பேட்டா இண்டியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல கன்சல்டேஷன் ஃபேஸில் இருந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான மொமெண்டம் சார்ட்டில் நமக்கு வந்து தெரியுது. ஸோ என்ன அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இதை பிரேக் பண்ணி போச்சு அப்படின்னா நமக்கான நல்ல மூமெண்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1570 மேலே நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து நாளைக்கு எடுத்து வச்சிருக்க லெவல்ஸு. ஸோ ரெகுலர் இன்ட்ராடே லெவல்ஸ் தேவைப்படுறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 5 இயர்ஸ் அக்கௌண்ட்டோட ரெஃபரல் லிங்க்கு கீழே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் வந்து அது மூலயமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் வந்து ஃப்ரீ தான். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு குரூப் இருக்குது. ஸோ அந்த குரூப்பில் வந்து நான் ஆட் பண்ணிடுவேன். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்ட்ராடே லெவல்ஸ் என்னென்ன ஃபைன் பண்ணுற லெவல்ஸ் வந்து அதில் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதோட அப்டேட்ஸும் வந்து நம்ம மெயின் டெலிகிராம் சேனல்லே கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் தேவைப்படுறவங்க நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.